ஓகே, நான் வந்து டெஸ்டிமோனியல வந்து பேசும்போது ஒரு முக்கியமான டெஸ்டிமோனியல் அது இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படி ரிமைண்ட் பண்ண சொன்னேன். இதுவரை யாரும் ரிமைண்ட் பண்ணல. கேன் யூ ரிமைண்ட் மீ? ஆர்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா நான் ரிமைண்ட் ஆகிடும். ஏற்கனவே வந்து டெஸ்டிமோனியில் ஒரு மூணு விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னன்னா, டெக்ஸ்ட் டெஸ்டிமோனியல், அதாவது லெட்டர் கட்டில் உள்ள ஒரு டெஸ்டிமோனியல், ரெண்டாவது வீடியோ டெஸ்டிமோனியல், மூணாவது கஸ்டமருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கணும். டெம்ப்ளேட்டை இப்படி வேணும்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க செஞ்சு தருவாங்க. இது வந்து மூணாவது டெக்னிக். ஆனால் இதோட ஒரு சூப்பரான டெக்னிக் நான் அப்புறம் சொல்லு சொன்னேன். ஸோ கேன் யூ ரிமைண்ட் மீ? ரிமைண்ட் பண்ண விரும்ப வந்து ஆர் டைப் பண்ணு. பவர் டோர் ஜெகதீஷன். எஸ், என்னன்னா ஒரு பிசினஸ்க்கு நீங்க கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்களோ, லட்ச லட்சமா செலவு பண்ணி ஆஃபீஸ்லோ அல்லது பில்டிங் கட்டுறீங்களோ எனக்கு தெரியாது, மெஷினரி வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது, குவாலிஃபைட் பீப்புளை போடுறீங்களோ தெரியாது, இதெல்லாம் செலவாகும். கொஞ்சம் செலவுல ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க ஏற்கனவே வந்து உங்க நீட கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷனை கண்டுபிடிச்சிட்டீங்க, கஸ்டமரோட ட்ரபிள கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப உங்க கையில வந்து ஒரு 20 விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 நீடு, ஒரு 10 எக்ஸ்பெக்டேஷன், ஒரு 5 ப்ராப்ளம் ட்ரபிள்ஸ் ஆபரேஷன் டிஃபிகல்டிஸ் உங்க கையில ஜாதகம் இருக்கு. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த 20க்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க, கம்பைன் கூட பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு நீடுக்கும் ஒவ்வொரு டெஸ்டிமோனியல் வேணும். ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வேணா 2-3 எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஒன்னாக்கி கூட ஒரு டெஸ்டிமோனியல் வாங்கிக்கோங்க. கஸ்டமர்கிட்ட கஸ்டமர் தருவாங்களானா என்ன கேட்டீங்கன்னா, 99% கஸ்டமர் தருவாங்க. இது எப்படி வேலை செய்யும் நான் சொல்ல கேளு. இப்ப கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் மீட்டிங்ல நீங்க பேசிட்டே இருக்கும் போது ஒரு கேள்வி கேட்கறாரு, இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க சார்? ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு கஸ்டமர் நான் பண்ணி இந்த பாருங்க அவர் வீடு அவர் என்ன சொல்றாங்க கேளுங்க. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு இது மாதிரி கஸ்டமர் என்ன பெயின்ல இருக்காரோ அந்த பிரச்சனை சொல்லுவார். இது மாதிரி பிரச்சனை இருந்துங்க, இவர் வந்தாங்க, உண்மையிலே நல்லபடியா வந்தாங்க, சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க, இதனால எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்குது அப்படின்னு சொன்னான்னு வைங்களேன், கஸ்டமர் எங்கேயும் போக உங்கள்கிட்ட வர்றதை விட அவருக்கு வேற வாய்ப்பே கிடையாது, வந்துதான் ஆகணும் கம்பெனி. இதுக்கு பேர் சேல்ஸ் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க. சேல்ஸ் அப்ஜெக்ஷன் அப்படின்னா, நீங்க கஸ்டமர்கிட்ட போய் நீங்க பேசும்போது சேல்ஸ் பேரும் போது அவர் நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்பார். இது எப்படி அவர் கேட்கிறார், இதை வந்து ஒரு 10 நாள்ல பண்ண முடியுமா, எனக்கு கொஞ்சம் குயிக்கா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இது வந்து ஆல்ரெடி உங்களோட நீடில் இருக்குது, குயிக்கா தரணுங்கிறது ஒரு நீட்ல இருக்குது கஸ்டமருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இன்னொரு கஸ்டமர்கிட்ட நம்ம ஆல்ரெடி குயிக்கா வர்றது பத்தியான ஒரு டெஸ்டிமோனியல் இருக்குது. சார் என்ன சார் சொல்றீங்க, நாங்க தான் இருக்கிற ரொம்ப ஃபாஸ்ட், இந்த பாருங்க இந்த கஸ்டமர் என்ன சொல்ல பாருங்க, ஒன்னு வீடியோ காமிக்கலாம் அல்லது ஒரு டெஸ்டிமோனியல் காமிக்கலாம். அதுல என்ன சொன்னாங்க, இல்ல இவங்க வந்தாங்க, கடைக்காரனும் காலா பண்றாங்க, பேசினாங்க, எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் ரொம்ப குயிக்கா முடிச்சுட்டாங்க, நான் 10 நாள் தான் டைம் கொடுத்த, 9 நாளே முடிச்சுட்டாங்க. இப்ப கஸ்டமரோட பிரச்சனை என்ன, குயிக். இப்ப நீங்க சொல்ல, உங்க கஸ்டமர் உங்களுக்காக மார்க்கெட்டிங் பண்றாங்க. How to make your customer your marketing people? கஸ்டமரை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பர்சனா மாத்துறது என்ன? நான் என்ன சொல்ல அப்படி என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கோடி ரூபாய் கொடுத்து பொருள் வாங்கறதுக்கு எஃபர்ட் போடுறீங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பில்டிங் வாங்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா இந்த எஃபர்ட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு? ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் 1 or 2 டெஸ்டிமோனியலாக இருக்கணும். ஆனால் நீடு எக்ஸ்பெக்டேஷன் அந்த நெக்ஸ்ட் மாடல் படி நீங்கள் டெஸ்டிமோனியல் வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1. மற்றவங்களாம் வியந்து நிற்பாங்க, உங்கள் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும் குரூப்பாக பேசிப்பாங்க இல்லையா, இவரை பார்த்து பாருங்கப்பா எப்படி தான் ஒரு கிளைண்ட் வராங்களோ தெரியல, அவங்க என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியலங்க, எல்லாரும் மொக்கிறாங்க அவங்க போயிட்டு. ஏன்னா பிஎம்கேஆரை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க, எங்களோட இண்டஸ்ட்ரீஸ் பீப்புளெலாம் அங்கே ஒரு கூட்டமாக கூடும்போது அவர் என்ன தான் பண்ணுறாரோ தெரியலப்பா, எல்லாரும் இந்த பிஎம்கேஆர் என்ன தான் செய்கிறா தெரியும், இதுதான் சீக்ரெட். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லலாம், ஏன்னா நீங்கள் என்னோடய காம்பிடேட்டர் கிடையாதுனால நான் உங்களை சொல்கிறேன் தவிர, பட் இந்த டெக்னிக் இஸ் காமன்.